வணக்கம் நண்பர்களே, இன்றும் உங்களுடன் தாய்மாமன்கள் பற்றியே நான் உரையாடப் போகிறேன். நம்முடைய கிராமிய வாழ்விலே தாய்மாமன்களுக்கு மிகுந்த முக்கியமான இடம் உண்டு என்பதை நம்முடைய நாட்டுப்புற பாடல்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. அதாவது தாலாட்டு பாடல் அல்லது போனால் மருத்துவச்சி பாடலிலே, மருத்துவச்சி பாடுகிற நேரத்திலே சொல்லுவாள், கோச்சி வாழ கொப்பர் வாழ கொம்மான் வாழ சிவனுக்கும் குருவுக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து வாழ் என்று சொல்லி இந்த குழந்தை பிறந்தவுடன் அவள் பாடுவாள். அப்போது கோச்சி என்றது ஆச்சி, ஆச்சியை கோச்சி என்று சொல்லுகிற மரபு. அதுபோலவே அப்பர், அப்பரை கொப்பர் என்று சொல்லுவது. இப்பொழுது அம்மான், அம்மான் என்பவனை கொம்மான் என்று சொல்லுவது. இந்த அம்மான் என்று சொல்லு அம்மா, அம்மாவினுடைய அடுத்த சகோதரன் என்று அந்த கருத்து நிலைப்படத்தான் அது வருகிறது, அம்மான் என்ற சொல். ஆகவே கொம்மான், அம்மான், அம்மான் என்று இந்த தாய்மாமன்களை அழைக்கிற வழக்கம் கிராமிய வழக்காறுகளில் உண்டு. இதுபோலவே இந்த தாலாட்டு பாடல்களில் மிக முக்கியமான அம்சமாக ஒரு பெண் தாலாட்டு பாடுவாள். இந்த தாலாட்டு பாடுகிற நேரத்தில் அவள் ஆச்சி அடித்தாரோ அப்பு அடித்தாளோ என்று சொல்லி எல்லாம் சொல்லுகிற நேரத்தில் மாமன் அடித்தானோ மறுக்குழந்து சென்றாலே, அது பல பெயர்களில் வரும். இந்த மாமன் அடித்தானோ என்று சொல்லுகிற அந்த சொல்லில் அந்த தாயினுடைய உணர்வு, தாயினுடைய பிறந்த வீட்டு உணர்வு, இந்த தாய்க்கும் அந்த சகோதரனுக்கும் இடையிலான உறவு, இந்த குழந்தைக்கும் அந்த தாய்மாமனுக்கும் இடையிலான அந்த உறவை அது வெளிப்படுத்துவதாக அது அமைகிறது. மாமன் நடித்தானோ அப்படியும் சில இடங்கள் பாடல்கள் வரும், மாற்று பாடல்களாக வரும், வளர்த்தெடுக்கும் கையாலே மருதாணி செண்டாலே அப்படின்ட்டு சொல்லி அது வரும், பல்வேறு பாடல்களாக வரும். ஆனால் இந்த தாய் அப்படி பாடுகிற நேரத்தில் தன்னுடைய சகோதரனை அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதும், இந்த சகோதரனாகிய தாய் மாமன் உனக்கு மிகவும் வேண்டியவன் என்ற அந்த உறவு முறையை இந்த குழந்தையினுடைய காதில் ஓதி நிலைநிறுத்துவதுமான ஒரு உறவு பாரம்பரியத்தை அந்த தாலாட்டு பாடல்களில் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, சில பாடல்களில் அவனுடைய அந்த பொருளியல் நடவடிக்கைகளும் இந்த தாலாட்டு பாடல்களில் பேசப்படும். பாட்டனார் இல்லையிலே பட்டு வந்து விக்குதென்று பட்டு விலை மதிக்க பத்து பேர் சாதியராம். பட்டுக்கு அந்த பட்டு விலை மதிக்க பத்து பேர் சாதியர்கள். பட்டெடுப்பான் உங்களையன், என் சாமி பணங்கொடுப்பான் உன் மாமன் என்று ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. முப்பாட்ட நெல்லையிலே முத்து வந்து விக்குதென்று முத்து விலை மதிக்க முப்பது பேர் சாதியராம். முப்பது பேர் சாதியர்க்கு என் கண்ணே முத்தாக நீ ஒருத்தன், முத்தெடுப்பான் உங்கள் ஐயன், என் சாமி முடிச்சவுழ்ப்பான் உன் மாமன். அழகான வரிகள். அதாவது ஒரு பெண் இந்த குழந்தைக்கான ஆபரணங்கள் தேடுதல் என்ற ஒரு கருத்து நிலையை அவள் முன்வைக்கிறாள். முப்பாட்ட நிலையிலே முத்து வந்து வைக்குதென்று அந்த முத்து வாங்க போகிறார்கள் இந்த குழந்தை. அந்த முத்தை விலைமதிப்பதற்கு முப்பது பேர்கள் சென்று அந்த விலைமதிக்கிறார்கள். முத்தெடுப்பான் உங்கள் ஐயன், உங்களுடைய அப்பா தான், தந்தை தான் அந்த முத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவனுக்கு தான், தன்னுடைய குழந்தைக்கு முத்தெடுப்பான். ஆனால் முடிச்சவுட்பான், என் சாமி முடிச்சவுட்பான் உன் மாமன். அதில் ரெண்டு வார்த்தை மிகவும் முக்கியமானது. ஒன்று என் சாமி என்பது. இந்த என் சாமி என்று சொல்கிறது இந்த சகோதரியினுடைய சகல நிலைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுகின்ற அந்த தாய் மாமனை அந்த பெண் என் சாமி என்று குறிப்பிடுகிறாள். அவன்தான் என்னுடைய சாமி, வேறு கடவுள்கள் அல்ல. என் சாமி முடிச்சவுழ்ப்பான் உன் மாமன். இந்த முடிச்சவுழ்த்தல் என்று சொல்லுகிறது முடிச்சு மாறி அல்ல, முடிச்சு அவுழ்த்தல் என்பது. அதாவது பழைய காலத்தில் எங்களுக்கு பணத்தை
பொன்னை பொருளை வைத்திருப்பதற்கு எங்களுக்கு சமகாலத்தில் இருப்பது போல பர்ஸ் முதலான விஷயங்கள் இல்லை. ஆகவே தங்களுடைய சேலை தலைப்புகளில் முடித்து வைத்திருப்பது தான், சேலை தலைப்புகளில் தான் அவர்கள், அது வேஷிய தலைப்பாக இருக்கலாம், சேலை தலைப்பாக இருக்கலாம், அவற்றில் தான் இந்த பணத்தை முடித்து வைத்திருப்பார்கள், முடிச்சாக முடித்து வைத்திருப்பார்கள். ஆகவே இந்த முடிச்சவிழ்த்தல் என்று அந்த சொல் அந்த அர்த்தம் என்னவென்றால், ஒரு அது முடித்தவிழ்த்தல் என்பது ஒரு ஒரு சொல், ஒரு தொடர். ஆனால் அதனுடைய வெளிப்படை, அது வெளிப்படையாக வருதல். ஆனால் அதனுடைய குறிப்பு சொல் என்னவென்றால், அதற்கான பணத்தை கொடுப்பவன் யார் என்றால், உன்னுடைய மாமன் தான் பணத்தை கொடுப்பான், ஒத்தெடுப்பான் உங்களையன், என் சாமி முடிச்சவிழ்ப்பான் உன் மாமன் என்று சொல்லி அந்த தாய் பேசுகிற அந்த தாலாட்டு பாடலில் அவள் பாடுகிற அந்த பாடல் உரிமையையும், அவன் செய்கின்ற பொருளியல் உறவுகளையும் பொருளியல் உதவிகளையும் அது நமக்கு தருவதாக அமைகிறது. இப்படி பல பாடல்களை நாங்கள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தில் கூட இவ்வாறான பாடல்கள் இருக்கின்றன. மாமனுக்கான முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்த மாமா சகத்த மாமா கக்கு கொண்டு வார மாமா சகத்த வாயாலே திங்க சீனி கொண்டு வார மாமா எங்கன் மாமன் தோட்டத்திலே பழம் உண்டு காய் உண்டு என்று இப்படியான பாடல்கள் இஸ்லாமிய சமூகத்திலே இருக்கிறது. கருத்த மாமா சகத்த மாமா கக்கு கொண்டு வார மாமா சிறுத்த வாயாலே திங்க சீனி கொண்டு வார மாமா என்று இந்த மாமாவை பற்றிய பாடல்கள் இஸ்லாமிய சமூகத்தில் அடுவகதியமாக இருக்கிறது. மலைய சமூகத்தில் மிக அடுவகதியமான பாடல்கள் இந்த தாய்மாமன் தொடர்பான பாடல்கள் பல உண்டு, குறிப்பின் அது விரியும். ஆகவே தாய் மாமன்கள் என்போர் மிக முக்கியமான பிரகிருதிகளாக இந்த சமூகத்திலே விளங்குகிறார்கள் என்பதை நாட்டுப்புறவியல் கருத்து நிலையின் ஊடாக கூட நாங்கள் பேசலாம். பண்பாட்டு மானுடவியலாளரான பக்தவத்சல பாரதி இந்த உறவு நிலைகள் தொடர்பாக மூன்று வகையான உறவு நிலைகளை சொல்லுகிறார். அதாவது முதல் நிலை உறவு, இடைநிலை உறவு, அல்லது ரெண்டாம் நிலை உறவு, மூன்றாம் நிலை உறவு என்று ஒரு மனிதனுக்கான உறவு நிலைகள் பற்றி பேசுகிறார். அப்போது அந்த முதல் நிலை உறவு என்பது ஒரு குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் தாய் தகப்பன் என்பவர் தான் முதல் நிலை உறவுகளாக அமைகிறார்கள். அண்ணா தம்பி அக்கா தங்கை என்ற அந்த உறவு நிலைகள் அமைகிறது. இந்த உறவு நிலைகளை தொடர்ந்து அடுத்த உறவு நிலைகள், இவர்கள் திருமணம் முடிக்கின்ற பொழுது இந்த திருமணத்தால் வருகின்ற உறவு முறைகள், அப்பொழுது தான் மாமா மாமி பெரியம்மா சின்னம்மா குஞ்சியாச்சி பெரியாச்சி சீனியாச்சி என்று சொல்லுகின்ற இந்த கிராமிய நடவடிக்கைகளில் பேசப்படுகிற ரெண்டாவது முறைமை என்று. மூன்றாவது முறைமை இந்த குடும்ப உறவுகள் இன்னும் விரிவடைந்து தங்களுடைய திருமண உறவுகளை வழிப்படுத்தி செல்லுகிற நேரத்தில் மூன்றாவது ஒரு உறவு முறை விரியும். அது கிட்டத்தட்ட 151 முறைகளாக அது உண்டு என்று பக்தவத்சல பாரதி சொல்லுகிறார். இதில் இந்த ரெண்டாவது தளத்திலே காணப்படுபவன் தான் தாய் மாமன் என்பவன். அதாவது முதல் தளத்திலே அல்லது முதல் உறவிலே ஒரு சகோதரனும் சகோதரியும் பிறக்கிறார்கள், அது முதல் நிலை உறவு. இந்த சகோதரனும் சகோதரியும் பிறகு திருமணம் முடித்து கொள்கிறார்கள், வேறு வேறு திசைகளுக்கு சென்று விடுகிறார்கள். இப்பொழுது சகோதரி திருமணம் முடித்து விடுகிறாள். ஆகவே திருமணம் முடித்தால் அவளுக்கு குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த குழந்தைகள் பிறக்கிற நேரத்தில் இந்த மாமனும் இப்பொழுது அந்த குழந்தைகளுக்கு இரண்டாம் நிலை உறவாக வந்து விடுகிறான். ஆனால் எல்லா வகையான தளங்களிலும் இந்த மாமன் என்பவன் முக்கியத்துவமான ஒரு பிரதிநிதியாக அவன் இருந்து விடுகிறான் என்பது தான் எங்களுடைய இந்த பண்பாட்டு வழியிலே நாங்கள் கருதக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது. அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, திருமணம் முடித்து கொடுப்பது, சகோதரியை திருமணம் முடித்து கொடுப்பதில் இந்த சகோதரர்களுக்கு உரித்தான கடமை, யாழ்ப்பாண சமூகத்திலே அது பெருவாரியாக நமக்கு அது விளங்கும். பெண்களுக்கான சீர்வரிசை சீதனம் கொடுப்பதில் இந்த ஆண் சகோதரர்களுக்கான பங்களிப்பு என்ன என்பது தொடர்பாக நாம் எல்லோரும் அறிவோம். அது தொடர்ந்து அந்த
பெண் கருவுற்றிருக்கிற நேரத்தில், அந்த பெண்ணினுடைய வீட்டிலே விசேஷங்கள் நடக்கிற நேரத்தில், இந்த தாய்மாமன் அல்லது இந்த சகோதரன் செய்கின்ற கடமைகள் என்பன பலவாக அமைந்திருக்கின்றன. பின்பு அவள் கருவுற்றிருக்கிற நேரத்தில் அவளை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து வருதல், சீமந்தம் செய்தல், குழந்தை பேறு பார்த்தல் முதலான விடயங்கள் எல்லாம் நடக்கும் தாய் வீட்டில். ஆனால் தாய் வீட்டில் நடந்தாலும் தாய்மாமன் தான் அதனுடைய முக்கியமான பொருளியல் அனுசரணையை செய்யக்கூடியவராக அவர் இருப்பார். அவருக்கான சடங்காசார நிலையில் முக்கியத்துவம் அவருக்கு உண்டு. ஆகவே அந்த தொடர் வளர்ச்சி இருக்கும். ஆகவே அந்த குழந்தையை தொட்டிலில் இடுதல், பெயரிடுதல், அது மாத்திரமல்ல அந்த குழந்தைக்கு பல்வேறு விதமான நடவடிக்கைகள். உதாரணமாக யாழ்ப்பாண சமூக அமைப்பிலே குழந்தைக்கு பல்லு முளைத்து விடுகிறது. அந்த பல்லு முளைத்து விடுகிற அந்த பண்பாட்டை கொண்டாடுகிற ஒரு சடங்காக கொண்டாடுகிற ஒரு மரபு இருக்கிறது. அப்போ சடங்காக கொண்டாடுகிற மரபிலே அங்கே அதாவது கொழுக்கட்டை, பல்லு கொழுக்கட்டை அவித்து கொட்டுதல் என்ற ஒரு சடங்கு நிகழ்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக தாய்மாமன்கள் தான் அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே பல்லு முளைத்த குழந்தைக்கு பல்லு முளைத்து விட்டது, பற்பற்கள் முளைத்தவுடன் அதை ஒரு கொண்டாட்டமாக அந்த குடும்பம் கொண்டாடுகிறது. கொண்டாடுகிற நேரத்திலே இந்த கொழுக்கட்டை அவித்து கொட்டுதல் என்கிற ஒரு சடங்கு எல்லா வீடுகளிலும் நிகழ்கிறது. அப்பொழுது தாய்மாமனுடைய முக்கியத்துவம் உணரப்படுகிறது. தாய்மாமன் அங்கே வந்து அந்த குழந்தையினுடைய தலையிலே இந்த அவித்த கொழுக்கட்டைகளை கொட்டி அந்த சடங்கை நிறைவேற்றி வைப்பார். இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு சடங்காசார நிலையில் தாய்மாமனுக்கான இடம் என்று சொல்லலாம். இது போலவே அந்த குழந்தைக்கான காதுகுத்துதல் சடங்கு என்பது, இந்த காதுகுத்துதல் சடங்கு என்பது தமிழகத்திலே எல்லா இடங்களிலும் விழாவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் காதுகுத்து சடங்கு என்பது இப்பொழுது மிகவும் சம்பிரதாயபூர்வமற்றதாக அது நிகழ்ந்து விடுகிறது. குழந்தை பிறந்து சில நாட்களில் அல்லது போனால் ஏதோ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில், தைப்பூசம் முதலான சந்தர்ப்பங்களில் பொற்கொள்ளரை வரவழைத்து காதுகுத்துகிற அந்த நிகழ்ச்சியை மிக சிறிதாக நடத்தி கொள்ளுகிற முறைமை இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இந்த காதுகுத்துதல் சடங்கு என்பது மிக பிரம்மாண்டமான சடங்காக நடைபெறுவதை நான் அவதானிக்கிறேன். அதை அடுத்த தளத்தில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கூட இன்றைக்கு 50-60 வருடங்களுக்கு முன்னர் இந்த காதுகுத்துதல் சடங்கு நிகழ்ந்திருக்கிறது போல தெரிகிறது. ஏனென்றால் இப்போ 50-60 வருடங்களுக்கு முந்தைய முதியோர்கள் எல்லோருடைய காதுகளும் ஒன்றில் காதுகளில் அவர்கள் தோடு அணிந்திருப்பதை நான் கண்டிருக்கின்றேன். அல்லது போனால் அவருடைய காதுகள் தோடு இல்லாமல் தூர்ந்து போயிருப்பதை கண்டிருக்கின்றேன். அந்த தோடு அணிந்த அல்லது காது குத்துதல் சம்பிரதாயம் நிகழ்ந்த அந்த அடையாளமாக அவருடைய காதுகளில் தூர்ந்த ஓட்டைகள் அல்லது ஓட்டைகள் இருந்த அடையாளங்கள் இருப்பதை அவதானித்திருக்கிறேன். ஆகவே யாழ்ப்பாண சமூகத்தில் இது நிகழ்ந்தேறி இருக்கிறது. ஆனால் நாகரிகம் என்பது எங்களுடன் தொடர்ந்து பயணிக்க நாங்கள் அந்த தளங்களிலிருந்து சிறிது சிறிதாக விலத்தி இருக்கிறோம். ஆனால் அந்த முறைமை மீண்டும் இப்பொழுது வந்திருப்பதை நவீன நாகரிகத்தின் அடிப்படையில் என்னால் பார்க்க முடிகிறது. சம்பிரதாயம் அல்ல, சம்பிரதாயமற்ற நாகரிகத்தின் வழிபாடாக காது குத்துதலும் காதிலே தோடு அணிவதும் இப்பொழுது முறையாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது. ஆனால் நம்முடைய பண்பாட்டு வழியிலே தமிழக சமூகத்திலே காது குத்துதல் என்ற அந்த பண்பாடு நிகழ்ந்து வந்திருக்கிறது. அது தாய்மாமனுக்குரிய உரிமையாக அந்த காது குத்துதல் சடங்கு நிகழ்ந்திருக்கிறது. அது தமிழகத்தில் இன்றும் அது பேணப்படுகிறது என்பது முக்கியமான விஷயம். அதைத் தொடர்ந்து பெண் பிள்ளைகளாயின் அந்த பெண் பிள்ளைகளுடைய பூப்புச் சடங்கு, அந்த பூப்புச் சடங்கு முழுவதுக்கும் இந்த தாய்மாமன் தான் முக்கியத்துவமான இடமாக அவன் அமைகிறான். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல புனித நீராட்டுதல் என்று சொல்லுகிற அந்த தளத்திலிருந்து அந்த குழந்தைக்கான சகல நடவடிக்கைகளும், அதாவது புது கூரை கொடுத்தல் என்று பல நிகழ்ச்சிகளில் தாய்மாமனுக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. இதுபோலவே திருமண நிகழ்ச்சிகளிலும்
அந்த தாய்மாமனுக்கான முக்கியத்துவமான நிகழ்ச்சி இருக்கிறது. அவளை மணமேடைக்கு அழைத்து செல்லுதல், அவனுடைய சம்மதம் பெற்று தான் திருமணம் நடத்தப்படுவதும், அந்த எல்லா இடங்களிலும் அவனுக்கான முக்கியத்துவம் அங்கே காணப்படுகிறது. ஆகவே திருமணம் அந்த பெண் திருமணம் முடித்தது மாத்திரமல்ல, தொடர்ந்து அந்த பெண்ணுடைய வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகள் யாவற்றிலும் இந்த தாய்மாமனுக்கான அனுசரணை தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த இயக்கம் எவ்வாறு எங்களுடைய ஒரு பண்பாட்டு வழியிலே தாய் வழி சமூக அமைப்பினுடைய ஒரு கூறாக வளர்ச்சி பெற்று வந்தது என்பதை நான் அடுத்த நிகழ்ச்சியிலே நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழிமான்மியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலக்கிய துணை கொண்டு நான் உங்களுடன் அதை பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.